இதை நாம் அடிப்படையாக வைத்து கொண்டோம்னா நான் நாடகத்தை வந்து என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, குழந்தைகளை பொறுத்தளவில் ரெண்டு பெரிய பிரிவாக நினைக்கிறேன். அமெரிக்கா போன இடங்களில் அந்த பிரிவு வளர்ந்துருக்குது. நம்ம நாட்டில் அந்த மாதிரி பிரிவு இன்னும் வளரலை. அதை நான் மேஜர் செக்ஷனாக போடுறேன். ஒன்று வந்து என்ன விஷயம்னா ஸ்டேஜ் ட்ராமா, இன்னொன்று க்ரியேட்டிவ் ட்ராமா. ரெண்டு மேஜர் பிரிவாக பிரிச்சுக்கிறேன். ஸ்டேஜ் ட்ராமாங்கக்கூடியது வந்து ஸ்டேஜ் சில்ட்ரன்ஸ் ட்ராமாங்கிறது வந்து ஒரு பிரிவு. அங்கே நீங்கள் என்ன செய்கிறோம், கொஞ்சம் குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு அங்கே நீங்கள் இன்னிடிய ஸ்கிரிப்ட், இன்னிடிய ஸ்டேஜ், இன்னிடிய டைரக்டர், இன்னிடிய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், யூ நீட் ஆல் த பேரபெர்னாலியா ஆஃப் டொமெஸ்டிக் ப்ரெசன்டேஷன். அங்கே குழந்தைகள் ஃப்ரீயாகிறது இல்லை. அங்கே குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்லி தே ஆர் ஒன்லி சேனலைஸ்ட், ஈவன் நாட் சேனலைஸ் டைரக்டட். ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவில் தே ஆர் டைரக்டட் பை அன் அடல்ட் மைண்ட். ஆனால் அடல்ட் மைண்டு டைரக்ட் பண்ணாமல் அந்த குழந்தைகள்ட அந்த சில்ட்ரன்ஸ் மைண்ட்லேயே சேனலைஸ் பண்ணி கைடு பண்ணி கொடுக்கக்கூடிய இது வேணும். அப்போ இது வந்து ஒரு இன்ஃபார்மலான நாடகமான உலகம். ஆனால் இதுக்கு ஒரு ஸ்டேஜ் தேவையில்லை, ஒரு ஸ்பேஸ் போதும். எத்தனை குழந்தைகள், எத்தனை பேர் ஆசைப்படுறாங்களோ அந்த குழந்தைகள்னா, எல்லா குழந்தைகளுக்கும் நாடகத்தில் அடிக்கணும்னு ஆசை இருக்குது. பல குழந்தைகளுக்கு ஆசை இருந்தாலும் வெளியில் சொல்லாமல் இருக்குது. வேறு விஷயம், அப்பா சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு பயம் இருக்குது. ஒரு இடத்துல என்னுடைய அனுபவத்தில், ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்துட்டு, ஒரு கேரளத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்து, ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் போகிறேன். ஒரு 35 குழந்தைகள் வந்தாங்க. அந்த 35 குழந்தைகளில் வந்தோடனே எதுக்காக அப்படின்னா, நாடகத்தில் நடிக்கணும்னு ஆசையோடு வந்தாங்க. அவங்க வந்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டீச்சர் வந்து, சார் ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு போனோம்னா 8 பேருக்கு மேலே போகக்கூடாது சார், இங்கே 8 பேர் பொறுக்குங்க அப்படிங்கிறாங்க. 35 குழந்தைகள் வந்து தே ஆர் வெயிட்டிங் டேயர். உடனே அந்த குழந்தைகள்கிட்ட கேட்டேன், என்னுடைய டாக்டர் கூட இருந்தாங்க, செகண்ட் டாக்டர் கூட ஒன்று இது, அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள்லாம் இஷ்டப்படி உங்கள் இஷ்டத்தோடு நாடகத்துக்கு நடிக்கணும்னு வந்திருக்கீங்களா, டீச்சர் கம்பல் பண்ணி இங்கே வந்திருக்கீங்களா? எல்லோரும் நாங்கள் இஷ்டத்தோடு தான் வந்திருக்கோம். எல்லோரும் முகத்தையும் பார்த்தா எனக்கு வேதனையாக இருந்தது. ஏதோ ஒரு மிலிட்ரி ரெக்ரூட்மெண்ட் காலம் இந்த மாதிரி எனக்கு, நான் எல்லார் முகத்துலேயும் ஒரே ஒரு இது, ஐ வில் நாட் பி செலக்டட், ஐ வில் நாட் பி செலக்டட், ஐ வில் நாட் பி செலக்டட். ஒரு ஏமாற்றமான முகமே எனக்கு தெரிஞ்சு கொண்டு இருந்தது. இங்கே எல்லாருக்கும் நடிக்கிற ஆசை இருக்கா அப்படின்னு இருக்கு அப்படின்னு நான் என்னது சொல்லுறான்னு, நீங்கள் எல்லாருமே செலக்டட் அப்படின்னு, நீங்கள் எல்லாருமே நாடகத்தில் செலக்டட். அவங்களுக்கு அது, இந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு பெரிய நம்ப முடியாத விஷயம். அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க சார் அப்படின்னு. இல்லைம்மா, உண்மையாக சொல்கிறேன். அதே போல் எல்லாரும் நாடகத்தில் நடிக்க முடியும், எல்லாரும் நாடகத்தில் நடிக்க முடியும், எல்லாரும் நடிக்கிற நாடகமாக போடுவோம் நாம் அப்படி சொல்லி. அது வேண்டாமா, அது ஸ்கிரிப்ட் வேண்டாமா சார், யார் எழுதுவாங்கன்னு, ஸ்கிரிப்ட் நாம் எழுதுவோம் வாங்க, வி வில் மேக் அவர் ஸ்கிரிப்ட். நான் அந்த மிஸ்ஸிட்ட சொல்லிட்டேன், நான் ஒரு நாடகம் தயார் பண்ணி கொடுப்பேன், இது வந்து உங்களோட காம்படிஷனுக்கு இல்லை, இல்லை எல்லா குழந்தைகளும் நடிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், சின்ன ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தா போகிறோம், அவங்க வந்து அதை பெருசு பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்களோட இமேஜினேஷன் சேர்க்க முடியும். கடைசியில் எங்கேயோ ஒரு சின்ன வார்த்தை கொடுத்தோம்னா, அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள்ட்ட நிறைய கேட்கணும், கேட்டால் பதில் சொல்லுவாங்க நிறைய. நீங்கள் அவங்கள போய் இப்படி செய்யின்னு டைரக்ட் பண்ணால் அவனுக்கு இஷ்டம் கிடையாது. எப்படி செய்யலான்னு கேட்டால் பல மாதிரி கேட்கட்டும், அது இப்படி செய்தான்னா அப்படின்னு. இன்னொரு குழந்தை வேணும், அது நல்லா இல்லை சார், இப்படி செய்யணும் சார் அப்படிம்பா. சரி, இந்த ரெண்டில் எது எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி சாய்ஸ் கொடுத்துருந்தோம்னா எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு அழகான நாடகம் போட்டாங்க. ஒரு குழந்தைய அவங்க சித்தி ரொம்ப குடும்பப்படுத்தினாப்பிள்ளையும், அதை வந்து அனுப்பி நீங்கள் போய் உக்காந்துக்கிட்டு அந்த ஒளி லைட் இருக்குது, லைட்டை ஒரு ஏதாவது ஒன்றில் பொதிஞ்சு கொண்டு வா, அப்போ தான் வீட்டில் ஏற்றி கொண்டு வருவேன். ஒரு லைட்டை ஏதாவது பொட்டளத்தில் பொதிஞ்சு கொண்டு வா, அப்போ தான் உன்னை வீட்டில் ஏற்றுவேன்னு சொல்லி அவங்க அனுப்புகிறாப்புலன்னு. அது எப்படி வந்தது தெரியல. அதே ஏதோ பெரிய, நான் ஏதோ ஒரு ஃபாரின் ட்ரெயினில் படிச்சிருக்கேன் நான். அந்த குழந்தைகளுக்கு அது எப்படி வந்தது தெரியல.
அதுக்கு என்ன செய்யலான்னா, அந்த குழந்தை என்ன போயிட்டு அழுதுகிட்டே போகும்போது என்ன செய்யலான்னா, போகும்போது என்னெல்லாம் இருக்கும், போகும்போது என்ன இருக்குன்னா நிறைய நாய்க்குட்டிகள். சரி, எத்தனை நாய்க்குட்டிகள் வரீங்க, எத்தனை பூனைக்குட்டிகள் வரீங்க, வாங்க எத்தனை. ஆரம்பத்தில் எல்லோரும் நாய்க்குட்டியாக ஆரம்பிப்பாங்க, எல்லோரும் பூனைக்குட்டியாக ஆரம்பிப்பாங்க, எல்லோரும் ஒரு இது வரும், நான் போட்டு போட்டுட்டு வருவாங்க. கடைசியில் இத்தனை பூனைக்குட்டி போகிறோம்னா, இத்தனை நாய்க்குட்டி போகிறோம்னு நான் ஒத்துப்பாங்க. கடைசியில் எல்லோரும் போகும்போது என்ன விஷயம் சொல்லிங்கன்னா, எல்லாரும் இங்கேருந்து ஒரு வாத்துக்களாக மாறுறாங்க. நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் கடந்து இந்த பொண்ணு காட்டுக்கு போகும்போது நிறைய வாத்துக்கள் சேருது. வாத்துக்கள் சேர்ந்து நீங்கள் எதுக்கு அழற அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி எங்கள் சித்தி லைட்டை ஒரு பொட்டணத்தில் போய் உரைக்கிறேன். அங்கே அந்த கிராட்டு குளத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டிகிட்ட போய் கேளு, அந்த பாட்டி எங்களுக்கெல்லாம் அந்த கொடுப்பாங்க அப்படின்னு. சென்னையில் இது எங்கேயோ மேபி சம் கதையாவது சொல்லிருப்பாங்கன்னு. சரின்னு அந்த பாட்டிகிட்ட போய் கேட்ட கூட அந்த பாட்டி என்ன இருக்காங்க, ஒரு பேப்பரில் ஒரு கிளாஸ் மாதிரி பேப்பரில் ஒரு பாடலை ஒட்டி நடுவில் ஒரு கேண்டலை வச்சு கொண்டு போ, இதுக்குள்ளே பொதிஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. இதை அப்படியே பொதிஞ்சு கொண்டு வந்து கேண்டலுக்கு சுற்றி வர ஒரு பெரிய பேப்பர் கவரேஜ் ஒன்று ஒரு கலர் பேப்பரில் கொண்டு வந்து கொண்டு கொடுத்துருந்தோம். கடைசியில் சொல்கிறத, சார் இப்படி தான் லைட்டு வந்திருக்கும்ல சார் அப்படின்னு கேட்குறாங்க. லேம்ப் இப்படி தானே வந்திருக்கும் அப்படின்னு அவனே கேட்குறான். அப்போ அவங்களிடத்துல ஒரு இமேஜினேஷனை வளர்க்கணும். அப்போது ஒரு க்ரியேட்டிவான ஒரு சூழ்நிலையில் வளர்க்கணும். எல்லா கிளாஸ்லேயும் அவனுக்கு ஒரு க்ரியேட்டிவ் அர்ஜி இருக்குது. க்ரியேட்டிவ் அர்ஜியில் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னிங்கன்னா, அவனுக்கு வேண்டிய சில அடிப்படையான சில டேலண்ட் இல்லாத டேலண்ட்னு கூட சொல்ல மாட்டேன், சில திறமைகளில் அடிப்படையான சில ஊக்க சக்திகளை வளர்க்க வேண்டியது. ஒரு க்ரியேட்டிவ் அர்ஜி சிலது இருக்குது, வளர்க்க வேண்டியது.